வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல். அணைவு வேதியியல் பாடத்திலிருந்து உலோக கார்பனைல்களில் காணப்படும் பிணைப்பு, இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உலோக கார்பனைல்கள் அப்படின்னு சொல்கிறப்ப மைய உலோக அணு இருக்கும், அதை எம்னு குறிப்பிடுறோம். கார்பனைல் தான், கார்பனைல் தொகுதி தான் இங்கே ஈனி, அதை சிஓன்னு குறிப்பிடுறோம். இப்போ ஈனி என்ன பண்ணும், மைய உலோக அணுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும், அதனால் பிணைப்பு உருவாகும். அந்த பிணைப்பை இந்த மாதிரி ஆரோவால் நம்ம குறிக்கிறோம். இப்போ இந்த ஆரோ வந்து உலோகத்தை நோக்கி, உலோக அணுவை நோக்கி இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், கார்பனைல் ஈனி வந்து மைய உலோக அணுவுக்கு எலக்ட்ரானை கொடுக்குதுன்னு அர்த்தம். சரியா, இப்போ இப்படி தோன்ற, இப்படி உருவாகிற பிணைப்பு ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விதம் எப்படி இருக்குது அப்படின்னா, கார்பனைல் ஈனி அதுக்கிட்ட எலக்ட்ரான் இரட்டை இருக்குது, தனித்த எலக்ட்ரான் இணை இருக்குது. அது என்ன பண்ண போகுது, மைய உலோக அயனிக்கு அந்த எலக்ட்ரான்களை கொடுத்து பிணைப்பை ஏற்படுத்திக்க போகுது. இப்போ மைய உலோக அயனியோட நிலைமை எப்படி இருக்குன்னா, அதுக்கிட்ட டி ஆர்பிட்டால் இருக்கும் இல்லையா, அந்த டி ஆர்பிட்டால் எப்படி இருக்குன்னா காலியான டி ஆர்பிட்டாலாக இருக்கும். அப்போது இந்த ஈனி கொடுக்குற எலக்ட்ரான் இணைய மைய உலோக அயனியில் இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால்கள் வாங்கிக்கும். இதனால் அங்கே ஒரு சிக்மா பிணைப்பு உருவாகும். இந்த மாதிரி சிக்மா பிணைப்பு உருவாகிறதுனால மைய உலோக அயனியோட டி ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரானுடைய அடர்த்தி அதிகமாகிடும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஈனியும் அது எலக்ட்ரான் இணைய மைய உலோக அயனிக்கு கொடுக்கறதுனால கண்டிப்பாக மைய உலோக அயனியோட டி ஆர்பிட்டால்களுடைய எலக்ட்ரான் செறிவு அதிகமாகிடும். இந்த மாதிரி எலக்ட்ரான் செறிவு அதிகமாகிடுச்சா, மைய உலோக அயனி என்ன பண்ணணும்னு நினைக்கணும்னா, இந்த அதிகமாக்கப்பட்ட எலக்ட்ரான் அடர்த்தியை ஈடு செய்யறதுக்காக தன்னுடைய நிரம்பிய டி ஆர்பிட்டாலில் இருந்து எலக்ட்ரான் அடர்த்தியை திரும்பவும் ஈனிக்கே கொடுத்துரும். ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். அப்போது இந்த டி ஆர்பிட்டால், நிரம்பிய டி ஆர்பிட்டால் கொடுக்குற எலக்ட்ரான் அடர்த்தியை இந்த ஈனி கிட்ட இருக்கிற எந்த ஆர்பிட்டால் வாங்கிக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது ஈனி கிட்ட கார்பன் கிட்ட காலியான பை ஸ்டார் ஆர்பிட்டால் தான் இருக்கும். இந்த ஸ்டார்னு சொல்கிறப்ப அது வந்து எதிர்ப்பிணைப்பு ஆர்பிட்டால், அதுதான் காலியாக இருக்குது, அதுதான் வாங்கிக்குது. சரியா, அதனால் இப்போ ஒரு பை பிணைப்பு உண்டாகும். அதை இப்போ அமைப்பு மூலமாகவும் படம் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஈனியான கார்பன் மோனாக்சைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதணும்னு அவசியமே கிடையாது, புக்கில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை கன்சாலிடேட் பண்ணி எழுதினாலே போதும். பட் இந்த பிணைப்பு எப்படி வந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போது ஈனி வந்து கார்பன் மோனாக்சைடு சிஓ இல்லையா. இப்போ சிஓ அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கார்பன் இருக்குல்ல, கார்பனுடைய அணு எண் என்னது, 6. அப்போ இணைத்திர எலக்ட்ரான்கள் 2, 4 தான் இணைத்திர எலக்ட்ரான்கள். இப்போ ஆக்சிஜனுக்கு அணு எண் 8, அப்போ 2, 6 இதுதான் இணைத்திர எலக்ட்ரான்கள். இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 6, 4, 10. இதெல்லாம் எதுக்காக நான் எழுதுறேன்னா, இப்போ நம்ம கார்பன் மோனாக்சைடோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 10 எலக்ட்ரானை வச்சுட்டு கார்பன் மோனாக்சைடோட அமைப்பை எழுத போகிறோம். ஸோ முதல்ல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பாண்டு போடணும். இப்போ பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் செலவாயிருக்கும். ஸோ அந்த 2 கழிக்கிறோம், ஏன்னா மொத்த இணைத்திறன் எலக்ட்ரான்கள் 10 தான், 10 ரெண்டு போச்சுன்னா 8. இப்போ மீதி 8 எலக்ட்ரான்களை எண்ம அமைப்பு, அதாவது ஒரு அணுவோட குறியீட்டை சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஒன்று பிணைப்பாக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரான் இரட்டையாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஆக்சிஜன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ 8 எலக்ட்ரான் இருக்குது, ஏற்கனவே பாண்டில் 2 எலக்ட்ரான். அப்போ 2, 4, 6, 8. அப்போ 2, 4, 6 தான் கொடுத்துருக்கோம். இப்போ 6 போச்சுன்னா மீதி 2 எலக்ட்ரான் இருக்குது, அந்த 2 கார்பன் பக்கத்தில் போட்டுடுறேன். இப்போது ஆக்சிஜனை சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்கா பாருங்கள், 2, 4, 6, 8 இருக்குது. கார்பனை சுற்றி 2, 4 தான் இருக்குது. அப்போ இல்லை, அதனால் என்ன பண்ணணும், 8 எலக்ட்ரான் இங்கேயும் வர வைக்கணும். அப்போ இந்த 2 எலக்ட்ரான் இப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம், இந்த 2 எலக்ட்ரானும் இப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், கார்பன் அதுக்கிட்ட இருக்க 2 எலக்ட்ரான், இது இந்த 2 எலக்ட்ரான் ஒரு பாண்டா, அப்புறம் நடுவில் ஒரு பாண்டு ஏற்கனவே இருக்கா, இந்த 2 எலக்ட்ரான் ஒரு பாண்டா, அதுக்கப்புறம் ஆக்சிஜனாக இந்த 2 எலக்ட்ரான். சரியா, இதுதான் கார்பன் மோனாக்சைடோட அமைப்பு. இப்போது கார்பனுடைய இணைத்திறன் எலக்ட்ரான்கள் பாருங்கள் எத்தனை, 4 தான். ஆனால் இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், 1, 2.
பிணைப்பில் இதோட ஒரு எலக்ட்ரான் இதோட ஒரு எலக்ட்ரான், அப்போ மூணு பிணைப்பு இருக்கா, இப்போ 1, 2, 3 இது 4, 5, அப்போ ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஸோ இதுக்கு சார்ஜ் மைனஸ். ஆக்சிஜனுக்கு வாங்க, இணைத்திரின் எலக்ட்ரான்கள் 6. இப்போ இங்கே பாருங்கள், 1, 2 இங்கே 1, 3, 4, 5 தான் இருக்குது, ஸோ ஒன்று குறைவாக இருக்குது, ப்ளஸ். ஸோ இதுதான் கார்பன் மோனாக்சைடோட அமைப்பு. இந்த எலக்ட்ரானை தான் இந்த கார்பன் மோனாக்சைடில் இருக்கிற கார்பன் மைய உலோக அயனிக்கு கொடுக்கும். ஒரு ஒரு ஈனியும் மைய உலோக அயனுக்கு கொடுக்கறதுனால தான் மைய உலோக அயனியில் அந்த எலக்ட்ரானுடைய அடர்த்தி டி ஆர்பிட்டாலில் அதிகமாக ஆயிடுச்சு, சரியா? ஸோ சிக்மா பிணைப்பு உருவாகிறதுக்கு எந்த எலக்ட்ரான்கள் காரணன்றதுக்காக இந்த அமைப்பை நம்ம பார்த்துட்டோம். இப்போது ரெண்டாவது நம்ம என்ன சொன்னோம், இந்த மைய உலோக அயனியில் இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால்கள் எலக்ட்ரான்களின் அடர்த்தி அதிகமாக இருக்குது, அதை சரி செய்கிறதுக்காக மைய உலோக அயனி என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரான்களை, அந்த எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னா நிரம்பிய டி ஆர்பிட்டால்களில் இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம எடுத்து யாருக்கு கொடுக்கணும், ஈனிக்கு, ஈனிக்கு கொடுக்கப்படுது. ஈனியை அந்த எலக்ட்ரானை வாங்கிக்கணும். அப்போ ஈனிக்கிட்ட காலியான ஆர்பிட்டால் இருக்கணும். அந்த காலியான ஆர்பிட்டால் யாருன்னா பை ஸ்டார் ஆர்பிட்டால். சரி, எப்படி பை ஸ்டார் ஆர்பிட்டால் காலியாக இருக்குது அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கார்பன் மோனாக்சைடில் இருக்கிற மொத்த எலக்ட்ரான்களை சேர்க்கணும், இணைத்திர எலக்ட்ரான்கள் கிடையாது. இப்போ மொத்த எலக்ட்ரான்கள்னால் கார்பன் கிட்ட 6 எலக்ட்ரான், ஆக்சிஜன் கிட்ட 8 எலக்ட்ரான், எப்படி இதுதான் அணுயன். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்களேன், 14 வருது. இப்போ 14 எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஆர்பிட்டால்கள் உருவாகின மூலக்கூறு ஆர்பிட்டால்களுடைய ஏறு வரிசையில் எழுத போகிறோம். இதை நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற இதெல்லாம் நீங்கள் எழுதணுன்னே அவசியம் கிடையாது, சரியா? இப்போ மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1s-க்கு சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s. உங்களுக்கு மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை புரிஞ்சிச்சுன்னா இப்போ நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்தது சிக்மா 2s ஆர்பிட்டால், சிக்மா 2s, சிக்மா 2s ஸ்டார் ஆர்பிட்டால். அடுத்தது பை 2px இஸ் ஈக்குவல் டு பை 2py, ரெண்டுத்துக்கும் ஆற்றல் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது சிக்மா 2pz, சரியா? அடுத்தது இதுக்கு அடுத்தது இடம் இல்லைன்றதுக்காக இங்கே போடுறேன், பை ஸ்டார் 2px இஸ் ஈக்குவல் டு பை ஸ்டார் 2py. ஏன் இஸ் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா இந்த ஆற்றலோட ஏறு வரிசையில் நான் எழுதுறேன். இது ரெண்டுத்துக்கும் ஆற்றல் சமமாக இருக்கிறதுனால நான் அப்படியே பக்கத்து பக்கத்தில் போட்டுறேன். இப்போ இந்த எலக்ட்ரான்கள் மொத்தம் 14 எலக்ட்ரான்கள் அப்படியே இந்த ஆர்டரில் ஃபில் ஆகிட்டு வரும். ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இங்கே 2, 4, 6, 8, 10, 12, 14, சரியா? இதுதான் கார்பன் மோனாக்சைடோட எலக்ட்ரான்களை கார்பன் மோனாக்சைடோட அணு ஆர்பிட்டால்கள்லேருந்து உருவான மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எங்கேயாவது ஆர்பிட்டால் காலியாக இருக்கா, யார்கிட்ட, கார்பன் மோனாக்சைடோடது. அப்போ கார்பன் மோனாக்சைடு அதுக்கிட்ட எங்கே காலியான ஆர்பிட்டால் இருக்குது, இதை பாருங்கள், பை ஸ்டார் 2px-லையும் பை ஸ்டார் 2py-லையும் தான் இருக்குது. அப்போது இந்த ஈனியானது சிக்மா பிணைப்பை ஏற்படுத்தின பிறகு டி ஆர்பிட்டால்கள் எலக்ட்ரான் செறிவு, மைய உலோக அயனியோட டி ஆர்பிட்டால்களை எலக்ட்ரான் செறிவு அதிகமாகிறதுனால அது திருப்பி கொடுக்குற எலக்ட்ரான்களை யாரால் வாங்கிக்க முடியும்னா இந்த எதிர்பிணைப்பு பை ஸ்டார் ஆர்பிட்டால்கள் மட்டும்தான் வாங்கிக்க முடியும். அதுதான் வாங்கிக்குது, சரியா? அப்போ அது வாங்குகிற நிகழ்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம படம் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல சிக்மா பிணைப்பு உருவாகிறதுக்கான படத்தை பார்க்கலாம். இது கார்பன், சரியா? இது ஆக்சிஜன், ரெண்டு பேருக்கு நடுவில் ட்ரிப்பிள் பாண்ட் இருக்குது. இப்போ இதோட ஆர்பிட்டால், இதில் 2 எலக்ட்ரான் இருக்குது, இதோட ஆர்பிட்டால் இதுக்கிட்ட 2 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுது, கார்பன் ஆக்சிஜன் பற்றி நம்ம கவலை இல்லை, கார்பன் கார்பன் மைய உலோக அயனி எம் இது, சரியா? மைய உலோக அயனியோட காலியான ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை கொடுக்குது, சரியா? இந்த எம்மை இங்கே போட்டுடலாம். இதோட இன்னொரு ஆர்பிட்டால், இப்போ இந்த எலக்ட்ரான்கள் என்னாகுது, இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் ஈனிக்கும் மைய உலோக அயனிக்கும் ஒரு சிக்மா பிணைப்பு. இப்போ முதல்ல சொன்னல அதுக்கான படம் தான் இது. இப்போ மைய உலோக அயனிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால்கள் நிறைய இருக்கும், நம்ம அதெல்லாம் எழுதலை. ஏன் போடலை, ஏன் வரையலைன்னு பார்த்தீங்கன்னா காலியான ஆர்பிட்டால் தான் எலக்ட்ரான் இணையம் வாங்கிக்க போது, ஸோ அதை மட்டும் போட்டால் போதுன்றதுனால இப்போ இது மாதிரி போட்டாச்சு, சரியா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா
நேர்கோட்டு மேற்பொருந்துதல். அப்போ நேர்கோட்டு மேற்பொருந்துதல் நடந்தால் என்ன உண்டாகுவாங்க, சிக்மா பிணைப்பு உண்டாகும். அதனால தான் முதல்ல சிக்மா பிணைப்பு உண்டாகுது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ஈனியும் மைய உலோக அயனிக்கு எலக்ட்ரான்களை கொடுத்த பிறகு தான் அதோடைய எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மைய உலோக அயனியோட ஆர்பிட்டல், இது படம் ரெண்டு. அப்போ இந்த ஆர்பிட்டால்களில் என்ன இருக்குது, எலக்ட்ரான்கள் செறிவு அதிகமாக இருக்குது, எலக்ட்ரான்கள் நிறைந்து காணப்படுகிறது. இப்போ கார்பன் மோனாக்சைட் சி ட்ரிப்பிள் பாண்ட் ஓ, சரியா? இப்போ இதுக்கிட்ட இந்த மாதிரி அந்த பை ஸ்டார் ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ அதுதான் இது, நான் இந்த பை ஸ்டார் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்னா செங்குத்தாக இருக்கும், சரியா? அப்போது இது ரெண்டுமே பக்கவாட்டு மேற்பொருந்ததில் நிகழ்த்தி இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே போயிடும், சரியா? இது வந்து டி ஆர்பிட்டாலுடைய மைய உலோக அயனியோட நிரம்பிய டி ஆர்பிட்டால்கள். இது வந்து ஈனியோட காலியான பைஸ்டார் எதிர்ப்பிணைப்பு ஆர்பிட்டால், சரியா? அப்போ இதிலேருந்து இதுகிட்ட எலக்ட்ரான் மாறுது. அப்போ பக்கவாட்டு மேற்பொருந்துதல், பக்கவாட்டு மேற்பொருந்துதல் அப்படின்னாலே அங்கே பைப்பிணைப்பு தான் உருவாகும். ஆனால் பைப்பிணைப்பு எப்படி உருவாகுது, கொடுத்த எலக்ட்ரானை திருப்பி கொடுக்கறதுக்காக உருவாகுது. அதனால் இதை பை பின் பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பாண்ட், சரியா? இது வந்து பேக்வர்ட் பாண்ட், பேக் பாண்ட் பின் பிணைப்புன்னு சொல்கிறோம் தமிழில், பின் பிணைப்பு. ஸோ இது வந்து பை ஸ்டார் ஆர்பிட்டால், ஓகே? அதனால் இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால, அதாவது ஒரே சேர்மத்தில் சிக்மா பிணைப்பும், அதாவது மைய உலோக அயனிக்கும் இந்த ஈனியில் இருக்கிற கார்பனுக்கும் இடையில் இருக்கிற பிணைப்பில் சிக்மா பிணைப்பும் இருக்குது, பை பிணைப்பும் இருக்குது, சரியா? இப்போ அதனால் எலக்ட்ரான் நகர்வு பாருங்கள், மைய உலோக, அதாவது ஈனியில் இருக்கிற ஈனிக்கிட்டேருந்து மைய உலோக அயனிக்கு சிக்மா பிணைப்பு மூலமாக எலக்ட்ரான் நகருது. அட் த சேம் டைம் மைய உலோக அயனியிலிருந்து ஈனிக்கு பைப்பிணைப்பு வழியாக எலக்ட்ரான் நகர்வு நடக்குது. ஸோ ரெண்டுமே, ரெண்டு எலக்ட்ரான் நகர்வுகள் மைய உலோக அயனியிலிருந்து ஈனிக்கும் ஈனியிலிருந்து மைய உலோக அயனிக்கும் நடந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த பிணைப்பு ஒரு வலிமை மிக்க பிணைப்பாக இருக்குது. இதுதான் பைப்பின் பிணைப்பு.